हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल இன்னைக்கு நாம வீட்ல பீசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பீசா செய்யறதுக்கு நம்ம அடியில இருக்க பேஸ் பீசா பேஸ் செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சிரலாம் அதுக்கு 1 கப் மைதா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் சக்கரை அது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம ஈஸ்ட் சேர்க்காததால தயிர் சேர்த்து பண்றோம் அதனால தயிர்ல தான் வந்து மாவு நல்லா பொவி வரும் அதுக்காக நல்லா 3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க அந்த தயிர்லயே மாவு பிசையது கரெக்ட்டா இருக்கும் அப்படி இல்லனா நீங்க தேவையான அளவு கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிரலாம் மாவை நல்லா நீங்க கையில கூட பிசைஞ்சிடுங்க அழுத்தி ரொம்ப ரஃப்பா பிசையாம சாஃப்ட்டா நல்லா பிசைஞ்சி வெச்சிரலாம் இது வந்து ஒரு 2 hours கூட ஊறட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு இது வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து பொவி வரும் மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 2 hour மூடி போட்டு இல்ல ஈர துணி போட்டு நல்லா மூடி வெச்சிடுங்க இது மாதிரி மூடி வெச்சு 2 hour கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா பொவி புஸ்னு இருக்கும் நம்ம வெச்ச மாவை விட அதிகமா வந்திருக்கும் அதுபதான் நல்லா பேஸும் நமக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நம்ம அடுப்புல வைக்கும்போது நல்லா பெருசா வரும் இப்போ இத நம்ம ஈக்குவலா எத்தனை पीसा से अंतमी पार्ट पिछड़को ना एवुक रे पीसा वो रेडा ये पीसा बेस ना तटील इत ना कई इतने इतनी इतमी फोर्क वे कुछ विटरल इलेना अब पूरी मारे इीसा मारे ना बेस तटे मारे कुटे इत और प्लेट एन तड़े अब वे मेल नम्बर पीसा सा सेटे मेल टापिंग सेतरल நம்ம வீட்லயே பீசா சாஸ் எப்படி செய்யறது நான் இதுக்கு முன்னாடி வீடியோல கொடுத்துர்க்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அத நீங்க செக் பண்ணிக்கோங்க பீசா சாஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம மேலே வந்து டாப்பிங் சேர்த்துறலாம் இது மேலே நம்ம டைரக்டா டாப்பிங் சேர்க்கலாம் இல்லனா டாப்பிங்ஸ் ஒரு வாட்டி ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு சேர்க்கலாம் நம்ம இப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு சேர்க்கலாம் நான் இன்னைக்கு பன்னீர் ஆனியன் டொமேட்டோ மட்டும் தான் சேர்த்திருக்கேன் இத ஆயில்ல ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சேர்க்கலாம் இப்போ உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பன்னீர் ஆலிவ் கார்ன் எது வேணால் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா டாப்பிங் பண்ணிவிட்டு மேலே வந்து சீஸ் திருவி போட்டுடலாம் நீங்கள் மோசரெல்லா சீஸ் இருந்தால் அது போடுங்க இல்லை நார்மல் சீஸ் கூட போடலாம் நான் நார்மல் சீஸ் தான் போட்டிருக்கேன் பீஸானாவே சீஸ் போட்டால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஸோ நிறைய சீஸ் போட்டுருங்க சீஸ் போட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் பேக் பண்ணி எடுக்கலாம் கேக்லாம் எப்படி பேக் பண்ணுமோ அதே மாதிரி குக்கரை ப்ரீஹீட் பண்ணிட்டு இது வெச்சிரலாம் குக்கரை ப்ரீஹீட் பண்றதுக்கு நம்ம குக்கரோ இல்லனா அடிகனமான pan எடுத்தோம்னா அதுக்கு அடியில ஒரு லேயர் வந்து உப்போ இல்லனா மணலோ போட்டுட்டு 15 minutes ப்ரீஹீட் பண்ணிரணும் அதுக்கு அப்புறம் நம்ம இந்த தட்டை வெச்சி பேக் பண்ணிரலாம் இது வெச்சதுக்கு அப்புறம் நம்ம chili flakes ஆரிகானோ போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டு ஒரு 10 to 15 minutes ல நல்லா வெந்துரும் அதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க கேக்லாம் எப்படி செக் பண்ணுமோ அதே மாதிரி ஃபோக் வச்சி நீங்க இல்லனா டூத் பிக் வச்சி செக் பண்ணிக்கோங்க மாவு நல்லா வெந்திருந்ததுன்னா ஆஃப் பண்ணிட்டு வெளிய எடுத்து ஸ்லைஸ் போட்டுறலாம் அவ்வளவுதான் பீசா ரெடி ரொம்ப ஈஸியா வீட்லயே பீசா செஞ்சிரலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்